வெல்கம் டு ஹோம்லிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹோம்லிட்ஸ்ல பாட்டியின் கைமண்ணம் மாறாத கிராமத்து கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். 50 கிராம் கருவாடை எடுத்து சுடுதண்ணிக்குள்ள போட்டுக்கலாம். 2-3 தடவை கழுவிக்கோங்க, அப்பதான் அந்த மண்ணு அழுக்கெல்லாம் போயிடும். இந்த மாதிரி அழுக்கு இல்லாம கழுவி வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டியில ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சியில வதக்கி வச்சதை சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய். இப்ப இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பில, 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 6-7 வெங்காயத்தை 1/2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 தக்காளி. இப்ப இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்ப 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முன்னாடி அரைச்சு வச்சிருந்தது சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய கரைச்சி வடிகட்டிக்கோங்க. புளித்தண்ணி இப்ப சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கருவாடை சேர்த்துக்கோங்க. என்னோட கருவாடு குழம்புல சூப்பரா ரெடியா இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு தேன் மாதிரி இருக்குன்னு பாருங்க பாக்குறதுக்கே. வாவ், சூப்பரா எண்ணெய் எல்லாம் மேல விழுந்து வருதுன்னு பாருங்க. கருவாடு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களை கூட சாப்பிட வைக்கிற மாதிரி எவ்வளவு சூப்பரா கெட்டியா இருக்குன்னு பாருங்க குழம்பு. அவ்வளவுதான், எவ்வளவு சிம்பிளா ஃபாஸ்டா பண்ணியாச்சுன்னு பாருங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்க கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹோம்லிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.